வணக்கம் நண்பர்களே. ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்டோரியை பற்றி நல்லா கொஞ்சம் தெளிவாகவே பார்த்தோம். நியூஸ் வர வர நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபர்தராக என்னென்னலாம் டெவலப்மெண்ட் அந்த கேஸில் இருக்குது, அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றியோ இல்லை அவருடைய கூட இருக்கிறவங்களை பற்றியோ என்னென்னலாம் வந்துகிட்டு இருக்குது, அதை பற்றி நாங்கள் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து திருப்பி அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி பல செய்திகள் வந்திருக்கு, அதில் சிலதை வந்து முக்கியமான செய்திகளை எடுத்து நம்ம பார்த்து அலசுவோம். உங்களோட கருத்துக்களையும் அதில் நீங்கள் தெரிவிங்க, என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஏற்கனவே பல பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி எடுத்துப்போம். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு வந்து திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அபிஷேக் மனு சிங்வி அவருடைய லாயர் காங்கிரஸ்காரர் ரெண்டு பேரும் கூட்டு கலவாணியாக இருக்காங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றும் பெருசாக வந்து காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு கடைசியில் இப்போ வந்து டெல்லியில் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க. 7 சீட்டில் 4 சீட்டு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி, 3 சீட்டு காங்கிரஸும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக தான் இருக்காங்க. ராகுல் காந்தி வேற இவர் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு பெரிய கூட்டங்கள்லாம் இந்திய அலையன்ஸோட கூட்டணியெல்லாம் போட்டு ராம்லீலா மைதானில் எல்லாம் இது பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து குறிப்பாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவருடைய லாயரான காங்கிரஸ் ஆதரவாளர், காங்கிரஸினுடைய முன்னாடியும் எம்பியர், ராஜ்யசபா எம்பியர் இருந்தார் அபிஷேக் மனு சிங்வி, சீனியர் லாயர், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணது தப்பு, இவரை சீக்கிரமாக விடுதலை செய்யணும், ரொம்ப சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, சுப்ரீம் கோர்ட்டு வந்து சரி நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இமெயிலில் அனுப்புங்க, நாங்கள் டேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ 29ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அதை பெண்டிங்கில் வச்சுட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் 8 நாள் இருக்குது அதுக்கு. அதில் வந்து அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க என்னங்கிறது தெரியாது. அதுக்கு நடுவில் இடி கோர்ட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இப்போ அவருக்கு வந்து இதில் இருக்குது, பெயில் கிடைக்கல அவருக்கு, அவர் அப்ளை பண்ணாலும். இப்போ இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா, அவரை சேர்ந்தவங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அவரை சேர்ந்தவங்க, அதாவது அவரை சேர்ந்தவங்கன்னா யாருன்னா, அவருடைய ஆட்சியில் பங்கு இருக்கிறவங்க, அதாவது சௌரப் பரத்வாஜ், சஞ்சய் சிங். இப்போ அவர் வந்து பெயில் கிடச்சி வெளியில் வந்திருக்காரு, அவருக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் பெயில் கொடுத்துருக்காங்க. அதிதி மார்லேனா, இவங்க மூணு பேரும், அதை தவிர அவங்க வைஃப் சுனிதா, அவங்க கெஜ்ரிவால், அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது. அவர் வந்து டெய்லி வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் 54 யூனிட் போட்டுக்கிறாரு. ஜெயிலில் வந்து அவருக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபெசிலிட்டியாக இன்சுலின் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை ஸ்லோ பாய்சனிங் பண்ணி வந்து அநேகமாக சாவடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து முன்னாடியே ஒரு தடவை வந்து மணிஷ் சிசோடியாவே சொல்லியிருக்காரு. இப்போ அவர் உள்ளதான் இருக்காரு, இன்னும் அவருக்கும் பெயில் கிடைக்கல. மணிஷ் சிசோடியா 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, மோடிஜி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை பண்ணிடுவார் அப்படின்னு. 5 வருஷமாக வெயிட் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு நல்லவர். இதெல்லாம் இது மாதிரி சும்மா கிளப்பி விட வேண்டியதான், எல்லாத்தையும் வதந்தின்னு சொல்லிட்டு இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டயபெட்டிஸை மெயினாக வச்சு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கோர்ட்டில் பர்மிட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பர்மிட் பண்ணிட்டாங்க. சரி, நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து அவர் வந்து இந்த இன்சுலின் பிரச்சனை, இந்த டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்குது, அவருக்கு இன்சுலினே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் வந்து இது மாதிரி இது சொல்லிட்டாங்க, அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட்டு, கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டயபெட்டிஸுக்கு பேஷண்ட்டுக்கு எதெல்லாம் ஆகாதோ, நிறையா ஸ்வீட்டு சாப்பிட்றாரு, மாம்பழம் நிறையா சாப்பிட்றாரு, வாழைப்பழம் நிறையா சாப்பிட்றாரு, இதெல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஆகவே ஆகாது. அது தவிர பொட்டேட்டோ கறி நிறையா இருக்குது, பூரி பொட்டேட்டோ பாஜி அப்படின்வாங்க, அதை வந்து நிறையா சாப்பிட்றாரு அப்படின்னு. இது எதுக்காக அவர் செய்கிறேன்னா, எங்களுக்கு என்ன சந்தேகம், இடி சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னாக்க, ஒருவேளை இவர் வந்து தன்னுடைய டயபெட்டிஸை அதிகமாக்கிட்டு அது வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வேணும், அதனால் மெடிக்கல் பெயிலுக்காக இவர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரோ, ஒரு மாதிரி குயுக்தியாக செஞ்சிகிட்டு இருக்காரு, ரொம்ப சாமர்த்தியமாக அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. கோர்ட் உடனே என்ன பண்ணியிருக்கா, அவருக்கு நிஜமாகவே உடம்பு சரியில்லையா, டயபெட்டிஸ் சுகர் லெவல்லாம் அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கங்காராம் ஹாஸ்பிட்டல் டெல்லியில், அது ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல், நம்ம சோனியா காந்தி தான் ஜார்மலி அங்கே தான் போய் அட்மிட் ஆவாங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த கங்காராம் ஹாஸ்பிட்டல், அவங்க ஹாஸ்பிட்டல் தான் பாருங்க, அது வந்து சோனியா காந்தி தங்கர் ஹாஸ்பிட்டல்லாம் நேச்சுரலி கவர்மெண்ட் கையில் ஒன்றும் கிடையாது, இண்டிபெண்டன்ட் ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து வந்து டாக்டர்ஸை வரவழைச்சு அவருக்கு தரவாக செக் பண்ணியிருக்காங்க. தரவாக செக் பண்ணும்போது அரௌண்ட் 300 தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்தீங்கன்னா, டக்குன்னு போய் செக் பண்ணனா எனக்கே 300-320 தான் இருக்கும் சுகர் லெவல்லாம், அதில் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது, நான் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிறவங்க தான். அது மாதிரி அப்போ சொல்லும்போது அவங்க டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. இவர் வந்து வேற எங்கேயிருந்தோ ஒரு தெற்குலேருந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இது வாங்கியிருக்காரு, அதாவது டாக்டர்
டாக்டர் அட்வைஸ் கேட்டிருக்காரு. அந்த டாக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில வருடங்கள்னே சொல்லலாம், அதுக்கு முன்னாடி இன்சுலின் ஏதோ எடுத்துக்க சொல்லியிருக்காரு அந்த டாக்டர், அதை டிஸ்கண்டினியூ பண்ணி சில வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தவிர அவர் ரெகுலராக ஓரல் மெடிசன் மாத்திரம் வந்து டயபெட்டிஸ் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாத்திரம் வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இடி வந்து கோர்ட்டில் நேராக சப்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இவர் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் போடுறாரு, இவருக்கு யார் இந்த மாதிரி சொல்லித்தராங்கன்னாக்கா திருப்பியும் வந்து வெளிநாட்டு சதி தான் இது. ஏன்னா அவங்க வந்து இன்னும் விடலை, அவங்களுக்கு என்னன்னா ஒரு இவ்வளவு முக்கியமான நல்ல க்ரூம் பண்ணி ஒரு அசெட் அகேன்ஸ்ட் இந்தியா கொண்டு வந்தோம், கைவிட்டு போயிடுச்சே அந்த அசெட் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு சொத்து மாதிரி அவர் அந்த சிஐஏக்கும் ஜார்ஜ் சோரஸ் ஓபன் சொசைட்டிக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷனை பற்றி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எல்லாமே கான்ட்ரவர்ஷியல் தான், ஒன்று கூட சரி கிடையாது. அவங்க யாருக்கு பணம் கொடுக்குறாங்கங்கிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பகீர் பகீர்னு இருக்கும், எத்தனையோ கண்ட்ரியை வந்து சூறையாடி இருக்காங்க, அழிச்சிருக்காங்க, ஆட்சியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க, இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அதை நம்ம பல வீடியோவில் பார்த்தாச்சு. இருந்தாலும் இப்போ ஒரு ரிமைண்டருக்காக சொல்கிறேன், இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸ், ராக்கஃபெல்லர், இவங்க எல்லாம் ஒரு கூட்டம். அந்த இந்தியா வளர்றது பிடிக்கல, இந்தியா நல்லா இருக்கிறது பிடிக்கல, இந்தியா நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாக 2047 மோடிஜி சொல்லியிருக்கிற மாதிரி வளர்ந்த நாடாக வர்றது இவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் மெயின் காரணம். அதுக்கு நமக்கு என்ன மிக 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 வருத்தமான செய்தின்னா, நம்ம ஆளுங்களே கைக்கு உளியாக அந்த சதிகாரர்கள் கூட சேர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. ஆக மொத்தம் இவர் வந்து இந்த டயபெட்டிஸு சுகர் லெவலை வச்சுக்கிட்டு எப்படியாவது மெடிக்கல் கிரவுண்டில் வந்து பெயில் வாங்கிக்கிட்டு வெளியில் போகலான்னு போட்ட பிளான் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதிஷி மாதிரிலாம் நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் அவங்க ஓப்பனாக வந்து டெலிவிஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, அவர் உள்ளே போயிட்டு 12 நாளில் வந்து 4.5 கிலோ இறங்கிட்டாருன்னு. நீ எப்போ கண்டுபிடிச்சா, என்ன வேயிங் மிஷின், எந்த வேயிங் மிஷினை வச்சு அவரை பார்த்த செக் பண்ண, அவர் உள்ளே வரும்போது என்ன பார்த்தியா, இதெல்லாம் சும்மா அப்படி மாதிரி புருடா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்டிச்சிருக்காங்க. அப்போ காண்டிக்கும் போது அவர் வந்து இப்போயுமே அவர் வந்து 300 தான் அவருடைய லெவல் இருக்குது, அது குறையும், சில பேருக்கு நார்மலாக இருக்கும் அது மாதிரின்றது இந்த சுகர் லெவல். இப்போ அவருடைய வெயிட்டை பற்றி பேசும்போது இப்போவும் சொல்லியிருக்காங்க 67-69 கிலோ மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு, அவர் பாட்டுக்கு வாக்கிங் போகிறாரு, யோகா பண்ணுறாரு, நல்லா சாப்பிட்றாரு, தூங்குறாரு, புஸ்தகம் படிக்கிறாரு, அவருக்கு வேண்டிய புஸ்தகம் பாருங்க, அவர் என்ன புஸ்தகம் தெரியுமா, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு, பண்ணுறதெல்லாம் அட்டுழியாக இது களவாணித்தனம், ஆனால் படிக்கிறது தான், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி இருக்கிற இது, இதில் வந்து என்ன அப்படின்னாக்க, அடுத்த ஸ்டோரியாக நம்ம அடுத்த பாயிண்ட்டை எதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ராகவ் சட்டான்னு ஒரு ராஜ்யசபா எம்பியை உருவாக்கினார், நான் கூட சொல்லியிருக்கேன், அவர் சார்ட் அக்கௌண்ட்டு, அவர்கிட்ட பல விஷயங்கள் தோண்ட தோண்ட பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அவர் லண்டன் போனார் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது லண்டன் போனாரா இல்லை போக வைக்கப்பட்டாராங்கிறது நமக்கு இருக்கிற சந்தேகம். அவர் லண்டனில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு, இந்த ப்ரீத்தி கில் கவுர் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டி எம்பியை வந்து லண்டனில் சந்திச்சிருக்காரு. அந்த அம்மாவும் அவங்கள பெருமையாக அவரோட நிற்கிற ஃபோட்டோவெல்லாம் லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு வாசலில் நிற்கிற ஃபோட்டோவெல்லாம் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், டோட்டலி அகேன்ஸ்ட் மோதிஜி ஆர் பிஜேபி கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கவர்மெண்ட். அவங்க வந்து எப்போவுமே வந்து காலிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க, காலிஸ்தானுக்காக ஃபண்டு ரைஸ் பண்ணுறவங்க, அதுக்காக பல பரப்புரைகளை எடுத்து செய்கிறவங்க, அந்த காலிஸ்தான் இடத்த வந்து தனி நாடாக அறிவிக்கணுங்கிறத ரொம்ப தீவிரமாக செயல்படுறவங்க, அவரோட இவருக்கு என்ன வேலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த லிக்கர் கேட் ஊழல் அப்படிங்கிறது வந்து ஒரு திரை தான், அதுக்கு பின்னாடி வந்து நாட்டுக்கு எதிரான சதி தான் முக்கியமாக பார்க்கப்படும், அது பின்னாடி மெது மெதுவாக வரும்னு. இப்போ இந்த ராகவ் சட்டா விஷயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் கூட சேர்ந்த அவரோட ஒய்ஃப் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, அவன் வந்து கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆயிடுச்சு, இவர் இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு லண்டனில், எங்கே இந்த பணம் வருது, எப்படி இவர் செலவு பண்ணுறாரு, ஹோட்டலில் தான் தங்கியிருக்கணும், எல்லாம் காஸ்ட்லி ஹோட்டல்ஸாக இருக்கும், எப்படி யார் ஃபண்டு பண்ணுறாங்கன்னு அதில் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, எனக்கு நான் வந்து அப்ரூவராக ஆறத்துக்கு ரெடி, அதாவது இது வந்து ஓப்பனாக சொல்லலை, இது உளவுத்துறை மூலமாக நமக்கு வரக்கூடிய செய்திகள் மூலமாக தெரிஞ்சது. இது என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து கெஜ்ரிவாலுக்கு எகென்ஸ்டாக அப்ரூவராக மாறத்துக்கு ரெடி, ஆனால் என்ன நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, திருடன் வந்து கொலகாரனும் திருடனும் போலீஸ்கிட்ட கண்டிஷன் போடுறாங்க மாதிரி இருக்குது. அவங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறாங்க, அவர் ஒய்ஃபை அனுப்புனதே அவர் தான், இங்கே பிஜேபியில் சில பேரெல்லாம் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது எப்படியாவது வெளியில் வரணும், இங்கே நாட்டுக்கு திரும்பி வந்து அரெஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்குனா, இல்லைனா அவர் திரும்பி வரப்போகிறது கிடையாது, 1.5 மாதம் ஆச்சு அவர் போய், இன்னும் திரும்பி வர மாதிரி ஐடியாவே இல்லை,
இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒத்துக்க போறாரா என்னங்கிறது தெரியல. இவர் வந்து இந்த மாதிரி நான் அப்ரூவர் ஆறேன்னு சொல்லி இருக்கிற போது ஏற்கனவே வந்து என்ன பண்ணுற இந்த சரத் ரெட்டி அவரை இந்த ஃபார்மாவோட சொன்னேன், அவர் வந்து அப்ரூவர் ஆகிடுறேன்னு சொல்லிட்டு அவர் பெயில் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவரை பத்தி சில குற்றச்சாட்டுகள், 50 கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தாங்கன்னு, எலக்ட்ரல் பாண்டு அதை பத்தி நம்ம பேசிருக்கோம், அது ஓப்பனாக வருது ஒரு கம்பெனிலேருந்து. மற்றவங்கெல்லாம் வந்து இந்த லாட்டரி ஊழல், அப்புறம் இது லிக்கர் ஊழல், அதுலேருந்து வந்த பாண்டு தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை மேக் என்டர்பிரைசஸ் கூட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இப்போ கூப்பிட்டுருக்காங்க இது பண்ண போகிறாங்க. இதை தவிர கோவாவில் இருக்கிற அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவர் பல விஷயங்களை கக்கியிருக்காரு கோவாவில், எப்படி வந்து இவங்க பணத்தை பட்டுவாடா பண்ணி அந்த கோவா எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து இது நான் சொன்ன மாதிரி சரத் ரெட்டி அப்புறம் ஒரு ஆராய்ந்து சொல்லி பெயில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்தது வந்து அதாவது இந்த சுகேத் சந்திரசேகர் கான்மேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து எல்லாரையும் வளைச்சு போட்டு இது பண்ணிட்டாருன்னா அவருக்கு பொறுமிக்கிட்டு இருக்காரு, அப்படியே கத்திக்கிட்டு இருக்காரு எப்போ அவரும் அப்ரூவர் ஆகிறேன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நமக்கு தெரிய வர நியூஸ் என்னென்னா, பிஆர்எஸ் சந்திரசேகர் ராவுடைய பெண் மகள் கவிதா அவங்களும் வந்து, மேடம் கவிதா அவங்களும் நான் அப்ரூவராக ஆகிறாமது ரெடி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அதுலேயும். அந்த ஆனால் இன்னும் அது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, பட் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நியூஸ். ஆக மொத்தம் கேஜ்ரிவாலை சுற்றி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவரை காமிச்சு கொடுக்குற மாதிரி செஞ்சுட்டு அப்ரூவராக மாறி மாறி வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதுக்கு நடுவில் இன்னும் 2-3 விஷயம் நமக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, 2017 பிப்ரவரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஆம் ஆத்மி அதாவது மினிஸ்டர்ஸ் குறிப்பாக மனிஷ் சிசோடியா வந்து ஃபின்லாண்டுக்கு 10 நாள் ஸ்டடி டூர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இருக்காரு, அதை ஃபாலோ பண்ணி திருப்பி 2 நாள் ஒரு ஒரே வாரத்தில் வந்து 2 ஏஏபியோட முக்கிய புள்ளிகள், ஆம் ஆத்மி பார்ட்டியோட மிக மிக முக்கிய புள்ளிகள் 2 பேர் வந்து இந்த ஃபின்லாண்டுக்கு அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து கனடாவில் வசிக்கக்கூடிய காலிஸ்தானி ஆதரவாளர் வந்து குல்னார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, அவங்கள வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்திச்சிருக்காங்க. அது மனிஷ் சிசோடியாவோடவும் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. எதை பற்றி ஆலோசிச்சிருக்காங்கன்னு நம்ம கெஸ் தான் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப ஈஸி டெஃபினட்டாக காலிஸ்தானுக்கு ஆதரவை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா பஞ்சாபில் எல்லாம் நடக்குது என்னதுலாம் நம்ம பல 2 வீடியோலையும் பார்த்துட்டோம். இது ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை தான் வருது நமக்கு, அதை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இந்த குல்னார் அப்படிங்கிற பெண்மணி வந்து காலிஸ்தான் அந்த பெண்மணி, இவங்க 2 ஆம் ஆத்மியோட முக்கிய புள்ளிகள் 2 பேரை பார்த்துருக்காங்க, மனிஷ் சிசோடியா பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, இதெல்லாம் ஆயிருக்கு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, அடுத்த நாளே பாருங்கள், நம்ம போன வீடியோவில் சொன்னோம் அந்த மாதிரி எதேச்சியா வந்து ஹுசைன் பாரக் ஒபாமா வந்தார், எதேச்சியா வந்து டைகர் இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்லாம் நம்ம சொன்னோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த தரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராவல்பிண்டியிலேருந்து, ராவல்பிண்டி எதுக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானோட மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ளஸ் ஐஎஸ்ஐயோட மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான். அங்கேருந்து வந்து ஒரு 2 முக்கியமான பேர் வந்து ஃபின்லாண்டுக்கு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களும் எதேச்சியாக தான் வந்திருக்காங்க பாருங்க. வந்தவுடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 பேர் இவங்க 3 பேர் அதாவது குல்னார், 2 முக்கிய ஏஏபி புள்ளிகள் எல்லாம் இந்த ராவல்பிண்டி அதை அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஆம் ஆத்மி பார்ட்டி ஏஏபி ப்ளஸ் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்ஐ ஆஃப் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால், சிஐஏ, இந்த 3-4 வச்சு கூட்டி கழித்து பார்த்தோம்னா இட் இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் இந்தியா. ஒரு குரூப் சேர்ந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சரி திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க, செஞ்சிகிட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜெயிலில் இருக்காரு, அவருக்கு வந்து பெயில் கிடைக்கல, 29ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் வந்து அவர் எப்படியாவது மெடிக்கல் கிரவுண்டில் வந்து பெயில் வாங்கணும்னு பார்க்குறாருன்றதை பார்த்தோம். அதாவது இதெல்லாம் ஊழல் கேஸை பற்றி பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். இதை தவிர வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்களை வந்து எங்கெங்கேருந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ராகவ் சட்டா அந்த நியூஸை பற்றி பார்த்தோம். இதுக்கு நடுவில் இப்போ எலெக்ஷன்லாம் வர்றதுனால, அதாவது இப்போ பொதுத் தேர்தல் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வர்றதுனால, அரசியல் ரீதியாக இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ அதில் வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, சஞ்சய் சிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் முதல்ல வந்து சொல்கிறது வந்து இந்த சுனிதா கெஜ்ரிவால் அவங்கள, அதுக்கப்புறம் வந்து கல்பனா சோரன், ஹேமந்த் சோரனோட ஒய்ஃப், இவங்க 2 பேரும் பெரிய வீராங்கனைகள், ரொம்ப வந்து தைரியமான லேடிஸு, எதையுமே தைரியமாக சாதிக்கிறாங்க, கலங்கவே இல்லை. தங்களுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்தாங்கன்னா அரெஸ்ட் ஏதோ வந்து இது தியாகம் செஞ்சுட்ட மாதிரி பேசுகிறாங்க, ஊழலுக்காக உள்ளே போயிருக்காங்கங்கிறத மக்கள்கிட்ட மறைச்சு ஒரு மாதிரி ஏதோ தியாக செம்மல்கள்ங்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதோட என்ன பண்ணால், இது ஒரு பக்கம் இவங்களை பாராட்டி பேசிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோதியை அமித்ஷாவெல்லாம் என்ன சொல்லலாம்னா, கப்பர் சிங் தான், கப்பர் சிங்ங்கிறது வந்து ஷோலேன்னு ஒரு படம் வந்தது, அமிதாப் பச்சன் தர்மேந்திரா நடித்த படம், அதில் வந்து கப்பர் சிங்ன்ற ஒரு
வில்லன், ஒரு மகப்பெரிய வில்லன், அது அதாவது டாக்கு அப்படின்வாங்க அந்த மாதிரி வில்லன் அவர் அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. அதை தவிர ஒசாமா பின் லேடன் வேற சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இவரு பக்கம் இருக்கு. இதை தவிர என்ன பண்றாங்கன்னாக்கா, அதாவது இந்த சஞ்சய் சிங், சௌரவ் பரத்வாஜ், அதிஷி மாறலைனா, குறிப்பா அதிஷி மாறலைனா, இவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் யாரு வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னதை சாதிச்சுக்க பாக்குறாங்க அரசியல்ல, அந்த அந்த பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து தான் ஒரு முக்கியத்துவத்தை அடையணும் அப்படின்ற போட்டியில அவங்க இறங்கிருக்காங்கன்னு தெரியுது. அதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால கொலை பண்ண போறாங்க, இன்சுலின் நிறுத்திட்டாங்க, இந்த அதிஷி மாறலைனா சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஏதோ தினம் அவங்க தான் போய் அவருக்கு இன்சுலின் போட 54 யூனிட் தினம் அவர் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க தான் தினம் ஊதி போட்ட மாதிரி, அவங்க தான் தினம் அவங்க வெயிட் செக் பண்ண மாதிரிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் குறிப்பா கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம மேடம் சுனிதா கேஜ்ரிவால் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தாங்க இது என்னடா இது அரசியல்ல நம்ம வந்து முக்கியத்துவம் பெறணும்னு நம்ம ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க நைஸா நம்ம கிட்ட அதை கிராப் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்கும் போல இருக்கு. ரொம்ப இப்போ இதெல்லாம் இந்த அரசியல் பரப்புரை, அரசியல் பிரச்சாரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, மீட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆயிருக்குனாக்கா, வந்து இந்த இந்தி கூட்டணி இருக்குல்ல, அதாவது INDI அதோட அதுக்கப்புறம் அலையன்ஸ் தனி, அது அந்த INDI இந்தி கூட்டணி, அந்த கூட்டணி வந்து நேத்திக்கோ முந்தானதுக்கோ வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல எப்படி டெல்லியில ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சாங்களோ, அரசியல் கேஜ்ரிவாலுக்கு அகேன்ஸ்டா அநீதி நடக்குது, அதை ரிலீஸ் பண்ணணும், அவரை வெளியில உடனே விட்டுடணும், அது எதுன்னு சொல்லி பேசினாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டம் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்க, அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்க அங்க பேர் கூட்டம் மக்களை காமிக்கவே இல்லை, அதுல எவ்வளவு பேர் வந்தாங்க என்னங்கிறத பத்தி நம்ம அதை பத்தி கவலை கூட பட வேண்டாம். அந்த மேடம் மேல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 4 எம்டி சேர் போட்டிருந்தாங்க, அதுக்கு பக்கத்துல வந்து கர்கேயோட சேர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தியோட சேர், இந்த மாதிரி ஒரு தலைவர்லாம். ஆனா அங்க குறிப்பா நான் வந்து உத்து கவனிச்சது என்ன அப்படின்னாக்க, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் ஆளுங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டியில இந்த இவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த ஹேமந்த் சோரனோட வைஃப் கல்பனா சோரன் இவங்க இருப்பாங்க. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னாக்க நாங்க ரொம்ப குறிப்பா உன்னிப்பா கவனிச்சதுல கம்யூனிஸ்ட் அதுல கிடையாது, மம்தா பானர்ஜி ஆளு கிடையாது, அதுக்கப்புறம் சரத்பவார் கூட எப்பயாவது வராரு போறாரு அந்த மாதிரிதான். ஆக மொத்தம் என்னன்னா இந்தி கூட்டணிங்கிறது வந்து ஒரு 3-4 பார்ட்டியா சுருங்கிடுச்சு 28 இருந்து. அது இப்ப வந்து ஆல்மோஸ்ட் டூடுகையா, அதாவது உடஞ்சு போச்சு அப்படின்னுவாங்கல்ல அந்த ஹிந்தியில, அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இதை உடஞ்சு போனதை வந்து ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க உடையலை, நாங்க பிரியலை அப்படின்னு ஒரு பப்ளிக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அப்பப்ப மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங்ல தான் வந்து என்ன நான் குறிப்பா சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்க, இந்த ஹேமந்த் சோரனோட வைஃப் வந்து சொல்றாங்க, நாங்கள் ஒன்றும் மக்கள், அதாவது இந்த கல்பனா சோரன் அவங்க மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ எல்லாரும் இப்போ மைக்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து மக்களுடைய உணர்ச்சியெல்லாம் தூண்டிலாம் எதுவுமே செய்யறது கிடையாது, மக்களாக வந்து எங்களுடைய ஹஸ்பண்டுகள்லாம் நாட்டுக்காக உழைக்கிற எங்கள் கணவர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணியாங்க, இந்த மத்திய அரசு வந்து அநீதி அழைச்சிருக்கு, மோதி தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்களாவே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி. இதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சுனிதா கேஜ்ரிவால் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. எப்படிலாம் பேசுகிறாங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அவங்க சொல்கிறாங்க கேஜ்ரிவாலுக்கு வந்து அரசியல்னாலே பிடிக்காது, அது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லுவாராம். நம்ம வீட்டில் யாருமே வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, ஒரு கேவலமான நிகழ்வு, அது அரசியலுக்கு வந்துடவே வந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அது பதவின்னா அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும், பதவி பிடிக்காது, பதவியில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு, அதனால தான் தான் வந்து எந்த மினிஸ்ட்ரியும் வச்சுக்கல அப்படின்னு ஒரு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அவர் என்ன நினைச்சாருன்னா, தான் வந்து ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை தான் இது வந்தோன்னாக்கா அது எதாவது கையெழுத்து போட்டால் அதை மாட்டிக்கணும், அதுக்காக மற்ற மினிஸ்ட்ரி எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க, இவர் கையெழுத்து போடாமல் தப்பிச்சுட்டு போயிட்டுருவாங்க. ஆனால் என்ன ஆகும், கேபினட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும்போது அதை அவர் தான் ஆத்தரைஸ் பண்ணணும், அந்த கையெழுத்தில் தான் இப்போ ஆக்சுவலாக மாட்டி இந்த லிக்கர் கேட் ஊழல் அந்த கையெழுத்தை வச்சு தான் அவரை உள்ள வச்சிருக்காங்க. அது அதை நீங்க கவனிக்கணும். அதை இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது அதை தவிர வந்து எனக்கு படாடவும் வாழறதுக்கும் பிடிக்காது, சாதாரண ஒரு பியூன் மாதிரி ஒரு குவார்டர்ஸ் இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு இது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுக்காங்க. வட மாநிலத்தில் இருக்கிற டிவி, ஆல் இண்டியா டிவி எல்லாமே வந்து நீ சொன்னது எல்லாம் ஃப்ராடு, உன் வாயிலிருந்து பொய் தான் வருதுன்னு அரசியலுக்கு வந்தாரு. அதுக்கப்புறமா சமூக ஆர்வலர்லேருந்து அரசியலுக்கு வந்தாரு, முதலமைச்சராக இருக்காரு, பதவி வேணான்னு ஒரு முதலமைச்சராக இருக்கார், இப்போ நைசோ அந்த அம்மாவே உள்ள வரதுக்கு பாக்குறாங்க. இது தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, சீஷ்மகால பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், புட்டு புட்டு வைக்கிறாங்க. எனக்கு சாதாரண என்னுடைய ஓன் வேகனார் தான் நான் யூஸ் பண்ணுவார், கடைசியில் பார்த்தா கொண்டையில சுருளிங் லைட்டை வச்சு கலக்கிக்கிட்டு இருக்காரு. இது ஆக மொத்தம் இவர் சொல்றது ஒன்று செய்யறது எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா தகுடு தத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் டிவி சேனல்ஸ் எல்லாமே அப்படியே வெட்ட வெளிச்சமா ஓப்பனா திறந்து அவரை உரிச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வந்து
கொஞ்சம் முதல்ல இதுக்கு முன்னாடி நடந்த டெல்லியில் நடந்த மீட்டிங் நீங்க பாத்துருப்பீங்க, அவங்க ஓரமா ஒதுங்கி உட்காந்துருப்பாங்க, சோனியா காந்தி கூட அப்படியே பம்பி பம்பி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னடா இது நமக்கு அரசியல் வாரிசா நமக்கு பல சேலஞ்சஸ் உருவாகிட்டு இருக்கு, அதனால வந்து நம்ம வந்து எப்படியாவது அந்த இடத்த கேப்சர் பண்ணணும்னா அவரே அவங்களே சொல்றாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எனக்கு வந்து அடிக்கடி மெசேஜ் அனுப்புறாருன்னு இந்த மெசேஜ் சொல்லியிருப்பாரு கூட இருக்கு. அவங்க மைக்கு பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, பேசிட்டு என்ன பண்றாங்க, பழைய எப்படி என்ன இதை தவிர வந்து மக்கள் மத்தியில வந்து அவர் அவருடைய உடம்பு தான் வந்து ஜெயில இருக்கு, அவருடைய ஆத்மா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏஏபி பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்டையும் மக்கள் கிட்டையும் தான் சுத்திக்கிட்டு இருக்கு, இங்கதான் உங்க முன்னாடி தான் உங்களுக்கு நடுவுல தான் அவருடைய ஆத்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் பயங்கர உணர்ச்சிகரமான. ஆனா இதுக்கு வந்து அந்த கல்பனா சோரன் மேடம் சொல்றாங்க, நாங்க யாருமே உணர்ச்சிகளை தூண்டுறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்னடா உணர்ச்சிகரமா பேசிட்டு அந்த நாலு சேர் சொன்னா இல்லையா, அதுல வந்து நீங்க பாருங்க, ஒண்ணு வந்து கேஜ்ரிவால் லேபிள் அடிச்சு விட்டிருக்கோம், அடுத்ததுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேமந்த் சோரனோட இது இருக்கும், இது அதுக்கப்புறம் ஷிபு சோரனோட இருக்கும், அதுக்கப்புறம் லல்லு பிரசாதோட இருக்கும், அதுக்கு அடுத்த சேர் தான் வந்து கர்கையோடது, அப்புறம் இதெல்லாம் அந்த மாதிரி அந்த எம்டி சேர்ல வந்து அவங்க ஆத்மா வந்து உட்காந்துக்கிட்டு மக்கள் கூட பேசிட்டு இருக்காங்களா, கலந்து உரையாடிட்டு இருக்காங்களா, எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்களா, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த ஆத்மா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. தவிர என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜெயில் பூட்டுலாம் உடனே அதெல்லாம் தானாவே உடஞ்சு செதறிடும், அப்படியே அவர் வெளியில வருவாரு, அந்த மாதிரி அவர் வரும்போது வந்து மக்கள் அமோக ஆதரவு கொடுத்து இந்தியாவே மாத்த போறாரு, பல நல்லதெல்லாம் நடக்கும் அப்படி அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசியிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இந்த மாதிரி இருக்கு. இது நடுவில் காங்கிரஸோட கூட்டணியே கிடையாதுன்னு காங்கிரஸோட கூட்டணி வச்சு என்ன பண்ணிருக்காங்க, நான் முன்னாடி டெல்லியில சொன்ன மாதிரி பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது, ஆனா அதை பாத்துக்கோங்க. அது அப்பப்போ இந்த பகவத் மான் அவரும் வருவாரு, அவரும் வந்து இருக்காரு இந்த பொதுக்கூட்டத்துல எல்லாம் வந்து அப்பப்போ பேசிட்டு போவாரு, ஏதாவது சொல்லுவாரு, அவரும் அவர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதுதாங்க மொத்தம் நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒன்று லிக்கர் கேட் ஊழலுக்காக அவர் உள்ள இருக்காரு, அது ஒரு பாயிண்ட் நம்ம முக்கியமாக பார்த்தோம். சதி திட்டத்தினால இந்த ராகவ் சட்டா எங்கே போயிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மனிஷ் சிசோடியா, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு முக்கியமான ஆத்மா பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் வேற ஃபின்லாண்ட்லாம் போயிருக்காங்க, அங்கே குல்லாருங்கிற லேடியை காலிஸ்தானி லேடியை மீட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ராவல்பிண்டிலேருந்து ஐஎஸ்ஐலேருந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஜென்ரல் ஆஃப் லெவலில் இருக்கிறவங்க வந்து பேசியிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அரசியலில் இவங்க வந்து ஒரு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இந்தி கூட்டணி உடையலன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு, அதை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள், ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை பற்றி நம்ம பேசலாம், உங்களோட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.